வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு மை கிச்சன் கேபினட் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபிஸையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ எல்லா ரெசிபிஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ஃப்ளஃபியான சோளாபுரி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதோடு கூடவே அதுக்கு ஆப்டான சோளையும் நம்ம பண்ண போகிறோம் அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நம்மளால் வீட்டில் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நான் கொண்டக்கடலைய பிரஷர் குக்கர்ல குக்கரில் த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சிருக்கேன் தினமும் இது ஊறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகும் குக்கர்லயோ ஹாட் பாக்ஸ்லையோ ஊற வச்சிங்கன்னா த்ரீ ஹவர்ஸில் ஊறிடும் கடலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன் அதனால வேக வைக்கிறதுக்கு அந்த தண்ணியவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரிஜினல் சோளிய ரெசிபிக்கு அந்த கடலையோட சேர்த்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு டீ தூள் ஆட் பண்ணி டீ டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம் அந்த டிகாக்ஷனை நல்லா வடிகட்டிட்டு அதை நம்ம வேக வைக்க போற கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிகாக்ஷன் ஆட் பண்றதுனால அந்த சோலைக்கு ஒரிஜினல் டேஸ்டும் கலரும் கிடைக்கும் இப்போ கடலையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட கூட ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு மிளகு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட ஒரு அளவு சோடாவும் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனா இதை ஆட் பண்றதுனால கடலை நல்லா சாஃப்டா வேகும் உக்கரம் மூடி ஆறு விசில் வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பட்டூரா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு இந்த கப்பால் மூணு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு எடுத்துக்கிறதானாலும் எடுத்துக்கலாம் ஆனால் மைதா மாவில் தான் ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும் இதில் ஒரு கப்புங்கிறது இரநூத்தம்பது கிராம் அடுத்ததாக கால் கப் அளவு ரவை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணலாம் இதை ஆட் பண்ணுறதுனால ஃப்ளஃபியான பூரி அப்புறம் அமுங்காம அப்படியே இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ அடுத்ததாக தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கால் ஸ்பூன் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் இதனால நல்ல ஃப்ளஃபியான பூரிஸ் கிடைக்கும் அடுத்ததாக கால் கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் பட்டுரா ரெசிபிக்கு தயிரும் சுகரும் தான் அதோட டேஸ்ட்டுக்கு காரணம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு ஓமமும் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரிஜினல் ரெசிப்பியில் கிடையாது ஆனால் டைஜஷனுக்கு நல்லதுங்கிறதுனால இதை ஆட் பண்ணிக்கிறேன் இது சாதாரண பூரி ரெசிபிலையும் நீங்கள் போல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கலாம் சாதாரணமாக பூரிக்கு ஆட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும்

ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாமே எடுத்துக்கலாம் வெங்காயத்தை தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க அதே மாதிரி தக்காளியையும் நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததாக தேவையான பொடியை பார்த்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சவுளை மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் காரப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாமும் வேணும் இப்போ நம்ம கடலையை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாத்திட்டு அந்த பிரஷர் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் அல்லது நெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகா ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம் அது ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் அதோடு கூடவே ஆட் பண்ணிடலாம் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும் அப்போ தான் நமக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு பத்து நிமிஷமாவது வதக்க வேண்டியிருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகிடாமல் பார்த்து வதக்கிக்கணும் வதக்கும்போது இடையில எண்ணெய் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயத்தோட கலர் மாறி இருக்கு எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர தொடங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற பவுடர்கள் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிடலாம் அதையும் அதுலேயே நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் அதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதும் அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியோட ப்யூரியை ஆட் பண்ணிடலாம் அதுக்கு தக்காளியை பச்சையாகவே கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை ஹாட் வாட்டரில் தக்காளியை போட்டு அதோட தோலை உரிச்சிட்டு அரைக்கிறதானாலும் அரைக்கலாம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்ல பொறுமையாக வதக்கிக்கணும் நம்ம வெங்காயம் வதக்கும்போது தேவையான சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது கடலைகளுக்கும் சேர்த்து தேவையான சால்ட்டை இப்போ ஆட் பண்ணிடலாம் இப்போது தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு அதனால நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கடலையை தண்ணியோடு சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வர அளவு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம சோளே ரெடி ஆயிடுச்சு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி போட்டுடலாம் உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா அதை கூட இது மேலே ஆட் பண்ணலாம் கடைசி அந்த கிரேவி மேல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சூடான நெய் ஆட் பண்ணினா நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அதே சோழி ரெசிபி ரெடி ஆயிடும் இப்போ நம்ம அடுத்ததா பட்டூரா செய்ய தொடங்கலாம் மாவு ஒன் அவரா ஊறி இருக்கு இப்போ இந்த மாவை சாஃப்ட் பால்ஸா மீடியம் சைஸ்ல இது போல உருட்டிக்கலாம் உருட்டும் போது வெடிப்பு எதுவும் இல்லாத மாதிரி ஈவனா உருட்டிக்கணும் இது போல ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம் சாஃப்டான பால்ஸா உருட்டிக்கலாம் அதே போல் பூரி பரதத்துக்கு முன்னால் அந்த கல்லுலையும் கட்டையிலையும் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதாரணம் பூரி செய்யறதுனாலும் இது போல் செய்துகிறது நல்லது மாவை தொட்டு இட்டோன்னா எண்ணெயில் அந்த மாவு அடியில் தங்கி கரிஞ்சு போகும் இப்போ நம்ம எண்ணெய் தடவையாச்சு மாவை இது போல் பரத்திக்கலாம் மாவை ரொம்ப லேசா இல்லாமல் ஈவனாக எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பரத்திக்கோங்க இப்போதான் பூரி நல்லா பசு பொசுன்னு வரும் இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சபுரம் தான் பூரியை அதில் போடணும் பூரியை எண்ணெயில் போட்டதும் கரண்டியால எண்ணெயை எடுத்து பூரிக்கு மேல் பாகத்தில் விடணும் இல்லைன்னா பூரியை எண்ணெய்க்குள்ள நல்லா மூழ்கிற மாதிரி அமைக்கி தான் புசுன்னு பூரி உடனே பொங்கி வரும் பாருங்க இன்னொரு பூரியும் அதே போல ஃப்ரை பண்ணி காட்டுறேன் ரெண்டு பக்கம் பூரி ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அதை எடுத்துடலாம் நம்ம இதில் ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த பூரி அப்புறமா அமுங்கி போகாது அதே போல பஃப்னு முதல்ல இருந்த மாதிரியே இருக்கும் இப்ப பாருங்க நம்ம நிறைய பூரிகளை அதே போல ஃப்ரை பண்ணியிருக்கோம் எப்படி எல்லா பூரியும் அப்படியே இருக்கு பாருங்க இந்த பூரிகள் எண்ணெயும் குடிக்காது ஆறினதுக்கு அப்புறமும் நல்ல சாஃப்டா இருக்கும் இந்த ரெசிபீஸை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸையும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபீஸை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ நம்ம பட்டூரா ராஸ் சோலேவோட சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இனி நம்ம அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்